அதாவது ஒரு ஒரு கட்சியும் 30-40, 30-40 கொண்டு வர்றாங்க. 273 10 கட்சிகள் ஆளுக்கு 20-30 வரும்பொழுது என்ன ஆச்சுங்க? 2004 டிஎம்கே என்ன சொன்னாங்க? எங்ககிட்ட 35 மேற்பட்ட எம்பிக்கள் இருக்கிறாங்க, பணம் வரக்கூடிய அமைச்சரவை எல்லாம் எங்களுக்கு கொடுத்துருங்க அப்படின்னாங்க. அப்படிதாங்க ஏன் நடந்தது? இதுல எல்லாம் பணம் வருது, சர்ஃபேஸ் டிரான்ஸ்போர்ட், அதாவது சாலை மார்க்கமாக சாலை துறை, அதெல்லாம் எங்களுக்கு கொடுத்துருங்க, டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட் எடுத்தாச்சு. டெலிகம்யூனிகேஷன் துறை, நாங்க தாங்க டெலிவிஷன் சேனலை நடத்துறோம், அதனால டெலிகம்யூனிகேஷன் எங்களுக்கே கொடுத்துருங்க எடுத்தாச்சு. இன்னொரு பையனுக்கு கெமிக்கல் டிபார்ட்மெண்ட் வேணும், அவருக்கு ஒரு கெமிக்கல் அண்ட் ஃபர்டிலைசர் கொடுத்துருங்க, அதில் லட்சக்கணக்கான கோடி இருக்கு, அது எடுத்தாச்சு. ஐயா நான் மறந்து விடக்கூடாது, ஜனநாயகத்தில் நாம் செய்யக்கூடிய மிகப்பெரிய தவறு என்னன்னா வேகமாக மறந்து விடுகின்றோம் ஜனநாயகத்தில், அதுவும் இந்திய ஜனநாயகத்தில் மறதி என்பது ஒரு தேசிய வியாதியாக மாறி இருக்கிறது, மறந்துடுறோம். 2004 எப்படி இருந்தது என்பதை நாம் யாரும் மறக்க கூடாது. அன்பார்ந்த சகோதரர்களே, சகோதரிகளே, பெரியவர்களே, தாய்மார் எல்லாம் உட்கார்ந்து இந்த நாட்டை வந்து எப்படி கூறு ஓட்டினாங்க, ஒரு ஆட்டை வெட்டுற மாதிரி வெட்டிக்கிட்டாங்க. எனக்கு கால் குடு, எனக்கு தலை குடு, எனக்கு வந்து குடல் குடு, எனக்கு நெஞ்சிலம்பு குடு என்பது போல அந்த நாட்டை சின்னாபின்னமாக வெட்டி மம்தா பானர்ஜி அவர்கள், திராவிட முன்னேற்ற கழகம், இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளும் ஒரு ஒரு துறை எடுத்துக்கிட்டாங்க. கடைசியா என்னாச்சு? எந்த கட்சிக்கும் ஒரு வலிமையான பிரதம மந்திரி வேண்டாம் என்பதிலே உறுதியாக இருந்தாங்க. ஏன்னா வலிமையான ஒரு பிரதம மந்திரி வந்து உட்கார்ந்துட்டா இவர்கள் கொள்ளையடிப்பதற்கு அந்த பிரதம மந்திரி அனுமதி தரமாட்டாங்க. அதனால் எல்லா கட்சிகளும் ஒரு விதத்தில் ஒற்றுமையில் எப்படி இருந்தாங்கன்னா, வாய் பேசாத ஒரு பிரதம மந்திரியை கொடுத்துருங்க, அவர் கேபினெட் மீட்டிங்க்கு அந்த சேர்ல உட்கார்ந்தா மட்டும் போதும், சுத்தி நாங்கள்லாம் உட்கார்ந்துக்கிறோம், நம்ம பார்த்துக்கிறோம். இதற்கு எவ்வளவு பெரிய அநியாயம்? நாங்க 2G ராஜா நமக்கு எல்லோருக்குமே தெரியும், நீலகிரியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர், இப்ப வேட்பாளராக இருக்கிறாங்க. அவர் 2G ஆக்ஷன் அந்த ஊழலே பார்த்தீங்கன்னா, அந்த ஆக்ஷன் முறையை மாத்துறார். மன்மோகன் சிங் அவர்கள் ராஜாக்கு ஒரு கடிதம் எழுதுறார், ராஜா அவர்களே இந்த முறையை நீங்கள் பின்பற்றாதீர்கள், ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ் என்கின்ற முறை வந்து ஒத்து வராது. ராஜா அவர்கள் பிரதம மந்திரி கடிதம் எழுதுறாங்க, டியர் மிஸ்டர் பிரைம் மினிஸ்டர், என் லீடர்கிட்ட எல்லாம் பேசிட்டோம், இந்த முறையைத்தான் நாங்கள் பின்பற்ற போகின்றோம் அப்படின்னு. இந்திய ஜனநாயகத்தில் அதை பார்த்துருக்கிறீங்களா? ஒரு கேபினட்டில் இருக்கக்கூடிய மந்திரி பிரதம மந்திரியை எதிர்த்து ஒரு கடிதம் எழுதுகின்றார், நான் கொண்டு வந்திருக்கக்கூடிய ஆக்ஷன் முறைதான் சரி, அதை நான் மாற்றப்போவது கிடையாது. எதற்கு சரி? ஆக்ஷன் வருவதற்கு முன்பாகவே 1000 கோடி ரூபாய் பணம் வாங்கிவிட்டது. பிரைம் மினிஸ்டரை எதிர்த்து ஒரு திட்டத்தை கொண்டு வர்றாங்க. சமீபத்தில் பாரதிய ஜனதா கட்சி இந்த 2G டேப்னு கொஞ்சம் ரிலீஸ் பண்றதெல்லாம் நீங்க கேட்டிருக்கலாம் சமூக வலைதளத்தில். அந்த 2G ஊழல் நடந்த பொழுது தொலைபேசியில் ராஜா அவர்கள், TR பால் அவர்கள், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நம்முடைய சீஃப் செக்ரட்டரி, நம்முடைய காவல்துறையினுடைய இன்டெலிஜென்ஸ் டிபார்ட்மெண்ட் ஹெட், இவங்கெல்லாம் போன்ல பேசி டேப் ஆகி வெளியே வந்த ஆடியோவை முதன் முதலாக உங்களுக்கு ரிலீஸ் பண்ண. அந்த ஆடியோவை சில பேர் கேட்காம இருந்திருக்கலாங்க. என்ன இருக்குன்னு உங்களுக்கு 2 நிமிஷத்தில் சொல்றேன். 2G கேஸ் ஆயிருச்சு, CBI வந்தாச்சு, FIR போட்டாச்சு. TR பால் அவர்கள் போன் பண்ணி சொல்றாரு, CBI எப்ப ரைடு கணிச்சா சரியா இருக்கும், டேட்டா குறிச்சு சொல்லுங்க அப்படி. அப்ப முதலமைச்சராக இருந்த கலைஞர் கருணாநிதி அவருடைய தனி செயலாளராக இருந்தவர், ஐயா சொல்றாங்க நாளைக்கு CBI அனுப்பிச்சிங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு. ஏன் நாளைக்கு அனுப்பணும்னு கேட்கிறாங்க? நாளைக்கு நம்முடைய ராமநாதபுரத்தில் மீனவ சொந்தங்கள்ல ஆர்ப்பாட்டம் பண்றாங்க இலங்கைக்கு எதிராக, அன்னைக்கு நீங்க CBI ரைட் நடத்தினீங்கன்னா நாங்க மீடியா கூப்பிட்டு சொல்லிடுவோம், ஃபிஷர்மேன் அதாவது நம்முடைய மீனவ சொந்தங்கள் அதிகமா TVல காட்டுங்க, அதை நியூஸா போடுங்க, CBI ரைட போடாதீங்கன்னு சொல்லிடுவோம், அதனால நாளைக்கு வந்தா சரியா இருக்கும். பாருங்க, திரும்ப TR பால் அவர்கள் பேசுகின்றார், எங்க அனுப்பணும் அப்படின்னு. இந்த வீட்டுக்கு அனுப்புங்க, நாங்க டாக்குமெண்ட்ல வச்சிடறோம், வந்து ரைடு பண்ணிட்டு போலான். ராஜா அவர்கள் தொலைபேசியில பேசுறாரு, நான் பாசு கிட்ட பேசிட்டேன், எல்லாத்துக்கிட்டையும் பேசிட்டேன், CBI அதிகாரிகளை இல்லத்திற்கு அழைத்து இவருடைய வீட்டில் உட்கார்ந்து ஸ்டேட்மெண்ட்டை CBI அதிகாரிகளை எழுதுறாங்க, ராஜா அவர்கள் என்ன சொல்ல வேண்டும் என்று கையெழுத்து மட்டும் இவர் போடுறார். அந்த TR பால் அவர்கள் சொல்றாங்க, பேசுறவங்கெல்லாம் பேசிட்டேன், ராஜா அவர்கள் கையெழுத்து மட்டும் போட்டா போதும், இதெல்லாம் பாத்துக்கலாம். எதற்காக இதை திரும்ப திரும்ப ஞாபகப்படுத்துறாங்க? இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு அது தெரியாது. நிறைய இளைஞர்கள் இன்னைக்கு மோடி ஐயாவை பார்த்து வளர்ந்தவர்கள். 10 ஆண்டு காலமாக, அதாவது 2014 7 வயசு இருந்த ஒருத்தர் இன்னைக்கு ஓட்டு போட போறார். 2014 7 வயது, 7 வயது நம்ம குழந்தை,
நாலாம் கிளாஸ் படிக்கிற ஒரு குழந்தை 2014 இந்த முறை வாக்காளர். அவருக்கு சொல்ல வேண்டியது நம்ம கடமை இல்லைங்களா? இந்தியா எப்படி இருந்துச்சு, 2014 இந்தியாவை எப்படி ஆண்டார்கள், இந்த கூட்டணி கட்சியெல்லாம் எப்படி இருந்ததுங்க, எப்படி இந்த நாட்டை சின்னாபின்னமாக்கி கொண்டிருந்தார்கள் என்பதை சொல்வதற்காகத்தான் இந்த 2G டேப்பை விட்டோம். நீங்க எல்லாம் கேளுங்க, எப்படி இந்த நாடு இருக்கு என்னங்க ஐயா, ஏன் எப்படி இருந்துச்சு? தனி பெரும்பான்மை இல்லாம ஒரு ஆட்சி, கூட்டணியில் இருக்கிறவங்க எல்லாமே சுயநலத்திற்காக, தன்னுடைய மகன் நன்றாக இருக்க வேண்டும், மகள் நன்றாக இருக்க வேண்டும், கொள்ளையடித்த பணத்தை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக UPA என்கின்ற கூட்டணி இந்தியாவை குறைந்தபட்சம் 20 பின்னோக்கி எடுத்து சென்றிருந்தார்கள். குறைந்தபட்சம் 20 கண்டமேனி கடன் கொடுத்து, பேங்க்ல வந்து அவர்களுக்கு தெரிஞ்ச கார்பரேட் கம்பெனிக்கெல்லாம் கடன் கொடுத்து, அதை பாரதிய ஜனதா கட்சி வந்து சுத்தப்படுத்துவதற்கே 5 தேவைப்பட்டது. எல்லா பேட் அசட்டுங்க ஐயா. அவ்வளவு மோசமாக இருந்த நாட்டுக்கு 2014 மோடி ஐயா வந்தார். இன்னைக்கு நீங்க 2 ஆட்சியை பார்த்தீங்க, 10 காங்கிரஸோட UPA 1-2, 10 மோடி அவர்களுடைய ஆட்சி. இரண்டையும் பார்க்கும் பொழுது இன்னைக்கு நீங்க யோசிச்சு பாருங்க, மோடி ஐயாட்ட யாராச்சும் மிரட்டி வேலை வாங்க முடியுங்களா? நான் ஒரே ஒரு கேள்வியை கேட்கிறேன், நீங்கள் எல்லோருமே தேசியவாதிகள், மோடி ஐயாட்ட யாராச்சும் மிரட்டி மோடி ஐயா இந்த வேலையை செய்யுங்கன்னு சொல்ல முடியுமா? ஒரு அமெரிக்காக்காரன் மிரட்டினா மோடி பயந்துக்குவாருன்னு நினைக்கிறீங்களா? இல்ல ஒரு சைனாக்காரன் மிரட்டினா பயந்துக்குவாருன்னு நினைக்கிறீங்களா? இல்ல ஒரு கூட்டணி கட்சி தான் மிரட்டினா பயந்துக்குவாருன்னு நினைக்கிறீங்களா? மோடி அவர்களை மிரட்ட வேண்டும் என்றால் அதற்கு ஆண்டவன் மேலே இருந்து கீழே இறங்கி வர வேண்டும். வேறு யாருக்கும் இந்த உலகத்துல அந்த துணிவு கிடையாது. ஆண்டவனே வந்து மிரட்டினால் கூட கேட்பாரான்னு தெரியலீங்க. மோடி அவர்களை பொறுத்தவரை இந்த நாடு பெரிது, இந்த நாடு நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய மனிதர் இன்னைக்கு ஆட்சியில் இருக்கிறான். அதனால் தான் 2024 தேர்தலுக்கெல்லாம் முற்றிலும் மாறிவிட்டது, முற்றிலும் மாறிவிட்டது. மாநில கட்சிகள் பார்த்தீங்கன்னா ஸ்ரீநிதி தலைவர்களா இருக்கிறாங்க, வாசனையா எல்லாம் இருக்கிறாங்க, மேடையின் மீது அப்பாதுரை ஐயா இருக்கிறாங்க, இல்லை எலெக்ஷன் என்னவங்க. இன்னைக்கு மாநில கட்சிகளுடைய தேர்தல் பிரச்சாரத்தை டிவியில கேட்டீங்கன்னா இந்த 1980 டேப் ரிகார்டர் மாதிரி இருக்கு. ஸ்டாலின் அவங்க பேசுறதெல்லாம் கேட்டா அவங்களுக்கு தெரியல, உலகம் மாறிடுச்சு, மக்கள் எல்லாம் வேற ஏதோ எதிர்பார்க்கிறாங்க, தேர்தல் களமே வேறு, மக்கள் எதிர்பார்ப்பது வேறு. இவங்களுக்கு தெரியலைங்க, துண்டுச்சிட்டு கையில வச்சுக்கிறாங்க, ஒரு கார்ல மேரியர் நின்னுக்கிறாங்க, அதை கீழே இருந்து அந்த நோட்ஸ் கொடுப்பாங்க, ஃப்ளோ நோட்ஸ்னு சொல்லுவாங்க. ஐயா மேல இருந்து அரசியல்வாதிகள் பேசுறாங்கல்ல, கீழே நோட்ஸ் இருக்கும், அதுக்கு ஒரு சின்ன ஸ்கிரீன் மாதிரி வச்ச நோட்ஸ் இருக்கும், மேல வண்டி மேல ஏறி பேசும் பொழுது அந்த நோட்ஸை பார்த்து அப்படியே அந்த பாயிண்ட் எடுத்து பாயிண்ட் எடுத்து அப்படியே பேசுவாங்க. ஏன்னா அந்த மாதிரி பல வண்டிக்குள் நானும் உட்கார்ந்துருக்கிறேங்க ஐயா, அது உள்ள என்ன பண்ணுவாங்கன்னு தெரியும். அதெல்லாம் 1980 ஒரு பேச்சாளர் என்ன பேசுவாரோ இதே போல வடக்கு தெற்கு ஹிந்தி சமஸ்கிருதம் இது இப்படி வரி இல்லைங்களாங்க ஐயா, தமிழ்நாடு இப்படி ஆகி போயிடும் அப்படி ஆகி போயிடும், பூதம் வந்துடும், பேய் வந்துடும், புலி வந்துடும். 1980 பேசினத அதே அரச்சமாவை இந்த தேர்தலில் அரைத்து கொண்டிருக்கிறார். ஒரு போதை கலாச்சாரம் எங்கே பார்த்தாலும் வந்திருக்கிறது. இதை பற்றி பேசியதற்கு முதலமைச்சர் எனக்கு கொடுத்த பரிசு என்னன்னா, என் மேல கிரிமினல் டிஃபமேஷன், முதலமைச்சர் அவர்களை என் மேல ஒரு வழக்கு பதிவு செய்திருக்கின்றார்கள் சென்னை எக்மோர் கோர்ட்ல. இது முதலமைச்சர் அவர்கள் என் மீது பதிவு செய்யக்கூடிய 2 வழக்கு. அவர் ஆட்சிக்கு வந்துங்க மொத்தம் 3 வழக்கு தான் போட்டிருக்காரு. அவர் தனிப்பட்ட முறையில் முதலமைச்சராக நம்முடைய திரு ஸ்டாலின் அவர்கள் 3 வழக்கு தான் போட்டிருக்காங்க. அதுல 2 வழக்கு பெற்ற பெருமை இந்த அண்ணாமலைக்கு இருக்கு. அவர் போட்ட 3 வழக்கு இந்த 33 மாதத்துல 2 வழக்கு என் மேல. அதுல இந்த 2வது வழக்கு என்னன்னா, போதை கலாச்சாரத்துல ஆளுங்கட்சியை சம்பந்தப்படுத்தி பேசியிருக்கின்றார், அதனால் அவருடைய மனம் நொந்து விட்டது, அதற்காக ஒரு சட்டத்தை போட்டிருக்க. ஐயா ஆளுங்கட்சிக்கு தொடர்பு இருக்கு, அதை பேசுகின்றேன். ஆளுங்கட்சிக்கு நிச்சயமாக இதிலே தொடர்பு இருக்கு, அதை அம்பலப்படுத்துகின்றேன். இதுல வந்து என்னுடைய தார்மீக கடமையாக, ஜனநாயக கடமையாக நான் பார்க்கின்றேன். 2வதுங்க ஐயா, கோயம்புத்தூருக்கு நாம் செய்ய போகின்ற இன்னொரு முக்கியமான விஷயம், NIA நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சியினுடைய அலுவலகம் கோயம்புத்தூரிலே, அதையும் இங்கே திறப்போம். எந்த விதமான கொடூரமான குற்றவாளிகள் இங்கிடல், இந்த டெரரிஸ்ட், எக்ஸ்ட்ரீமிஸ்ட், ஃபண்டமெண்டலிஸ்ட், இந்த சிலிண்டர்ல பாம்பு வைக்கிறவன், இந்த வீட்டுக்குள்ள உட்காந்து யோசிக்கிறவங்க, அவங்களுக்கெல்லாம் கோயம்புத்தூர்ல இடம் இல்லைங்க ஐயா, அதெல்லாம் இடம் இல்லை. ஒரு டெரரிஸ்டுக்கு ஜாதி மதம் கிடையாது, ஜாதி மதம். தமிழ்நாட்டு அரசியல்வாதிகள் பார்த்தீங்கன்னா ஜாதி மதத்தை கொண்டு போய் தீவிரவாதிக்கு போடுறாங்க, இவன் இந்த மதத்தை சார்ந்தவன், அந்த மதத்தை சார்ந்தவன். இந்த அண்ணாமலை தொடர்ந்து பேசிக் கொண்டிருக்கின்றான். கோயம்புத்தூர்ல இந்த சூசைட் பிளாஸ்ட் எல்லாம் தப்பிக்கும் பொழுது முதன் முதலாக தன்னுடைய கண்டனத்தை பதிவு செய்தது கோயம்புத்தூர் ஜமாத், அவங்கதான் முதன் முதலாக தன்னுடைய கண்டனத்தை பதிவு செஞ்சாங்க.
அதனால் தீவிரவாதிக்கு மதம் கிடையாதுங்க. தீவிரவாதி எந்த மதத்திலிருந்து கூட வருவான், தீவிரவாதிக்கு தேவை மக்களை கொல்ல வேண்டும். அதனால் கோயம்புத்தூருக்கு ஒரு எண்ணெய் அலுவலகத்தை திறக்கணுங்க ஐயா. கேரளாவில் இருக்கு, சென்னையில் இருக்கு. சென்னை கடும் போராட்டத்திற்கு பிறகு 2022 அலுவலகம் அங்கே திறக்கப்பட்டது. கோயம்புத்தூருக்கும் எண்ணெய் அலுவலகத்தை கொண்டு வருவோம். காரணம், ஒரு தீபாவளிக்கு போறீங்க, பொங்கலுக்கு போறீங்க, கடை தெருவுக்கு போறீங்க, வீதிக்கு போறீங்க, உங்கள் மனதில் 1% கூட பயம் இருக்கக்கூடாது. 1% கூட நிம்மதியாக குழந்தைகளோடு சென்று கோயம்புத்தூரினுடைய எந்த பகுதிக்கும் இந்த கொங்கு பகுதியிலே சென்று விட்டு வர வேண்டும். இதெல்லாம் எந்த கட்சியால் செயல்படுத்த முடியும் என்கின்ற கோரிக்கை உங்க முன்னாடி வைக்கிறேன். இது யாரால செயல்படுத்த முடியும்? ஒரு கட்சி சொல்றாங்க, இன்னைக்கு 2 கட்சி நம்மோடு போட்டியில் இருக்கிறாங்க. ஒரு கட்சி சொல்றாங்க, நாங்கள் புள்ளி கூட்டணி, இந்தி கூட்டணியில் இருக்கோம். சரிங்கப்பா, உங்க பிரதம மந்திரி வேட்பாளர் யார்? தெரியாது. சரி, பிரதம மந்திரி வேட்பாளராக வருவதற்கு யார் வாய்ப்பு இருக்கு? ஒருத்தர் சொல்றாரு, ஏன் எங்க ஸ்டாலின் அண்ணன் வரக்கூடாதான்னு ஒருத்தர் கேட்கிறாரு. இன்னொருத்தர் கேட்கிறாரு, ஏன் எங்க ராகுல் காந்தி அண்ணன் வரக்கூடாதான்? ஐயா, மறுபடியும் 2004 நம்ம இழுப்பதற்கு முயற்சி செய்கின்றார்கள், நாம் அந்த வாய்ப்பை கொடுக்க கூடாது. இன்னொரு கட்சி தேர்தல் களத்தில் இருக்காங்க, அவங்ககிட்ட மக்கள் கேட்கிறாங்க, உங்க எம்பிக்கு எதுக்கு ஓட்டு போடணும்? எங்க எம்பிக்கு ஓட்டு போட்டீங்கன்னா மத்திய அரசை வலியுறுத்துவோம் அப்படின்னு. மத்திய அரசை வலியுறுத்துறதுக்கு எதுக்குங்க உங்க எம்பிக்கு ஓட்டு போடணும்? இதுல முதல் கட்சி பேச்சு காமெடியா இருக்கா, ரெண்டாவது கட்சி பேச்சு காமெடியா இருக்கா, நீங்களே யோசிங்க. இரண்டாவது கட்சி சொல்றாங்க, எங்களுடைய கட்சிக்கு ஓட்டு போட்டீங்கன்னா மத்திய அரசை வலியுறுத்துவோம். அப்ப எதுக்குங்க இத்தனை பேர் மேடையில் உட்கார்ந்துருக்கிறாங்க? எதுக்கு இத்தனை பேர் இங்க இருக்கிறீங்க? மத்திய அரசு நம்முடையது, உரிமையாக கேட்பது நம்முடைய கடமை, செய்ய வைக்க வேண்டியது நம்முடைய உரிமை. இங்க வலியுறுத்தற்கெல்லாம் வேலை இல்லைங்க. கோயம்புத்தூருக்கு எது நடக்க வேண்டுமோ அதை உரிமையாக கேட்போம், கடமையாக மத்திய அரசு செய்ய வேண்டுமோ தவிர இங்கே வலியுறுத்துவதற்கெல்லாம் வேலை இல்லைங்க. லெட்டர் போட்டு அந்த லெட்டர் வலிக்காம எழுதி அது வலிக்காம ஒரு கேபினட் மினிஸ்டர் கையில கொடுத்து அது அப்படியே பாதுசா செய்யறதுக்கெல்லாம் இங்க யாரும் வரலீங்க. அது எங்களுடைய மந்திரி சபையாக இருந்தாலும் சண்டை போட்டு கோயம்புத்தூர் கொண்டு வருவோம், அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதற்காகத்தான் இத்தனை தலைவர்கள் இங்க இருக்கிறான். அதனால் நமக்கு வந்து வலியுறுத்துற கட்சியும் வேண்டாம், புள்ளி கூட்டணியாக இருக்கக்கூடிய இந்தி கூட்டணி வேண்டாம், மோடி ஐயா கட்சி, தேசிய ஜனநாயக கூட்டணி நமக்கு வேண்டும். மோடி அவர்களுடைய 3rd முறையாக மோடி அவர்கள் ஆட்சியில் இருக்கும் பொழுது தமிழ்நாட்டுக்கு இது போன்ற வளர்ச்சி வரவில்லை என்றால் எப்பொழுது வரும் என்கின்ற ஏக்கம்தான் இந்த 2024 பாராளுமன்ற தேர்தல். ஐயா, நான் ஏற்கனவே கோயம்புத்தூரனுடைய வேட்பாளராக அறிவிக்கப்பட்ட பிறகு நம்ம மீடியா நண்பர்களுக்கு டிஆர்பி வேணும். பாவம், டிஆர்பி இருந்தா தான் மீடியா ஓடும். உங்களுக்கு தெரியும் இந்த கேண்டிடேட்டை பத்தி நீங்க என்ன சொல்றீங்க, இந்த கேண்டிடேட்டை பத்தி நீங்க என்ன சொல்றீங்க, அவர் உங்களை பத்தி இப்படி சொன்னார், இதுக்கு என்ன நீங்க பதில் சொல்றீங்க, நீங்க அவரை பத்தி ரெண்டு திட்டினா தானே 2 நாளைக்கு மீடியாவில் மக்கள் பார்ப்பாங்க, அதனால நீங்க என்ன சொல்றீங்க. இதுதான் இன்னைக்கு மீடியாவுடைய முக்கிய வேலை, வேற வழி இல்லை. தேர்தல் காலத்தில் இது சகஜம். முதல் நாளே நம்முடைய மீடியா நண்பர்களுக்கு சொன்னேன்னா, எங்களுடைய போட்டி எந்த வேட்பாளருக்கோடு இல்லை. ஒரு வேட்பாளரோடு போட்டி போட்டு எம்பி என்கின்ற பதவி வேண்டும், அதற்காக தேசிய ஜனநாயக கூட்டணி இங்க நிக்கலை. எங்களுடைய போட்டி ஒரு கலாச்சாரத்தை மாற்றம் கொண்டு வரக்கூடிய ஒரு சக்தி நம்ம கையில் இந்த ஜனநாயக தேர்தல் 2024 இருக்கும் பொழுது. நாங்கள் இந்த தேர்தலை எதற்கு வேட்பாளர்களுடைய போட்டியா பார்க்க போறோம், இந்த வேட்பாளருடைய சண்டையா, அந்த வேட்பாளருடைய இல்லைங்க. இது போன்ற தேர்தல் திரும்ப நடக்குமா எனக்கு தெரியல. சத்தியமா நான் சொல்றேன், நான் பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்தவன். 18 பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி ஆட்சி இருக்குது, நிறைய தலைவர்கள் பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கிறாங்க. ஆனா மோடி அவர்களை போல் இன்னொரு மோடி கிடைப்பாரான்னு கேட்டீங்கன்னா இல்லை என்று தான் சொல்வேன். இது உண்மையை சொல்லுகின்றேன். எல்லா தலைவர்களையும் பார்த்துவிட்டு சொல்லுகின்றேன், எல்லா தலைவர்களையும் அருகிலே அமர்ந்து கை கொடுத்து பேசிவிட்டு சொல்லுகின்றேன், மோடிக்கு நிகர் இந்திய அரசியல்ல கண்ணு கெட்டிய தூரம் வரை யாரும் கிடையாது, யாரும் கிடையாது. இந்த தேர்தலில் நிற்க வேண்டும் என்று மோடி அவர்கள் ஆணையிட்ட பொழுது மறுக்காமல் இந்த தேர்தலில் நிற்பதற்கான காரணம், மோடி அவர்கள் இருக்கும் பொழுது அவருடைய நல்லாட்சியை தமிழ்நாட்டில் இப்ப கொண்டு வர முடியும்னா எப்ப கொண்டு வருவோம்? இதைவிட ஒரு பெரிய வாய்ப்பு நமக்கு என்ன கிடைக்கும்? இந்த பாவத்தை நாம் நிற்க மாட்டோம், வேற ஏதோ செய்ய போறோம்னா இதைவிட பாவம் எதுவும் இருக்க முடியாது என்பதற்காகத்தான் இன்னைக்கு தேசிய ஜனநாயக கூட்டணியில் பல தலைவர்கள் கேட்கிறாங்க. ஓபிஎஸ் எதுக்குங்க ராமநாதபுரத்தில் போய் சுயேட்சையா நிக்கணும்? ஓ பன்னீர்செல்வம் அண்ணன் அவர்கள் ராமநாதபுரத்தில் சுயேட்சை சின்னத்தில் நிற்கிறாங்க.
அண்ணன் டி டி வி தினகரன் அவர்கள் மாநில அரசியல் வந்து இத்தனை காலமாக கிட்டத்தட்ட 2-3 காலமாக மாநில அரசியலுக்காக அதிக நேரம் கொடுத்தவர். அவர் எதுக்கு தேனியில போய் நிக்கணுங்க? இல்ல பாட்டாளி மக்கள் கட்சியில அருமை சகோதரி சௌமியா அன்புமணி ராமதாஸ் அவர்கள் கிட்டத்தட்ட இயற்கை பாதுகாப்புக்காக தனி இயக்கம் நடத்துறாங்க, அவங்க எதுக்கு தர்மபுரியில போய் நிக்கணுங்க? அல்லது இந்த கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய நிறைய தலைவர்களை பாருங்க, தமிழ் மாநில காங்கிரஸ் தமிழகத்திலே 3 இடத்துல நிக்கிறாங்க, அவர்களுக்கு 3 இடத்துல போய் நிக்கணும். எல்லோருக்கும் தெரியும் இந்த சரித்திர தேர்தலை நாம் விட்டுவிட்டால் தமிழகத்திற்கு கிடைக்கக்கூடிய கடைசி வாய்ப்பு 2024 பாராளுமன்ற தேர்தல் கடைசி வாய்ப்பு.